எக்ஸாம்ஸ் டெய்லி டெக் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸில் தெர்மோடைனமிக் சிஸ்டம். ஸோ ஏற்கனவே வந்து தெர்மோடைனமிக் சிஸ்டம் பவுண்டரி சரௌண்டிங்ஸ்னு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம், பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஸ்டம்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ சிஸ்டம்னா அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஸோ சிஸ்டம்ங்கிறது ஒன்றும் கிடையாது, தெர்மோடைனமிக் ப்ராசஸ் நடக்கிற அந்த கன்ஃபைன்டு ஸ்பேஸை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தெர்மோடைனமிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த சிஸ்டம் வந்து டைப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, மூணு டைப் இருக்குது, சரிங்களா? ஸோ மூணு டைப் இருக்குது. அந்த மூணு டைப் என்னென்ன அப்படின்னா, ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ்டு சிஸ்டம், ஐசோலேட்டட் சிஸ்டம். ஸோ மூணு சிஸ்டம் தான், முனே மூணு சிஸ்டம் தான், ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ்டு சிஸ்டம், ஐசோலேட்டட் சிஸ்டம். ஸோ ஒரு சிஸ்டம் இப்படி இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கும். ஸோ இந்த இதுக்குள்ளே தான் வந்து அந்த ப்ராசஸ் நடக்கும், சரிங்களா? ஸோ இந்த சிஸ்டத்துக்குள்ளே என்னென்ன நடக்குது, ஓப்பன் சிஸ்டம்னா என்ன, க்ளோஸ்டு சிஸ்டம்னா என்ன, ஐசோலேட்டட் சிஸ்டம்னா என்ன, ஸோ அதை தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஓப்பன் சிஸ்டம். ஓப்பன் சிஸ்டத்தோட டெஃபினிஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இன் அன் ஓப்பன் சிஸ்டம் மாஸ் அண்ட் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் டேக்ஸ் பிளேஸ் அண்டு சரௌண்டிங். அதாவது சிஸ்டத்துக்குள்ளேயும் சரௌண்டிங்லேயும் என்ன ஆகுது அப்படின்னா, மாஸ் டிரான்ஸ்ஃபர், எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிஸ்டம், ஒரு சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதான் சிஸ்டம். ஸோ அந்த சிஸ்டத்துக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு இந்த சிஸ்டத்தோடைய பவுண்ட்ரி. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து சிஸ்டம் பவுண்ட்ரி சரௌண்டிங்ஸ் என்ன அப்படிங்கிறத ஏற்கனவே பார்த்துருந்தோம், சரிங்களா? ஸோ இந்த சிஸ்டத்தில் என்ன அப்படின்னா, மாஸ் டிரான்ஸ்ஃபரும் இருக்குது, எனர்ஜி டிரான்ஸ்ஃபரும் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு டே டு டே லைஃப் எக்ஸாம்பிளோட பார்க்குறது அப்படின்னா, ஸோ ஒரு வெசல் இருக்குது, அந்த வெசலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தண்ணி வச்சுருக்கோம், சுடு தண்ணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹாட் வாட்டர் இருக்குது, ரைட்டுங்களா? ஸோ ஹாட் வாட்டர் இருக்குது, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இதுக்குள்ளே இருக்கிற அந்த ஹீட் எனர்ஜி என்ன ஆகும் அப்படின்னா வெளியே போயிடும். நம்ம அப்படியே சும்மா வச்சுருந்தோம்னா நமக்கு ஏற்கனவே பார்த்துருந்தோம் இல்லைங்களா, செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸு. ஸோ அதில் என்ன ஆகும், ஹாட் பாடியிலேருந்து லோ கோல்டு பாடிக்கு வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் இது வந்து வெளியே போயிடும். ஸோ அதுதான் வந்து என்னது, மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் வெளியே போயிடும். அதாவது நீராவி இருக்குது பார்த்தீங்களா, அந்த நீராவி வெளியே போயிடும், ஹீட் எனர்ஜியும் என்ன ஆயிரும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடும். ஸோ அதுதான் வந்து என்னது, ஓப்பன் சிஸ்டம். ஸோ ஓப்பன் சிஸ்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன, எப்படி இருக்கும் அப்படின்னா, பவுண்ட்ரி வந்து ஓப்பனாக இருக்கும். பவுண்ட்ரி ஓப்பன் ஆகிருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வர்ற எனர்ஜிஸ் இருக்குது பார்த்தீங்களா, மாஸ் ட்ரான்ஸ்ஃபரும் என்ன ஆயிரும் அப்படின்னா, மாஸ் ட்ரான்ஸ்ஃபரும் வெளியே போயிடும், எனர்ஜியும் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். அதுதான் ஓப்பன் சிஸ்டம். ஸோ ஓப்பன் சிஸ்டத்தில் பவுண்ட்ரி ஓப்பனாக இருக்கும், ஸோ ஹீட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், மாஸும் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். அதுதான் வந்து ஓப்பன் சிஸ்டம். ஸோ அதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். நீங்கள் ஒரு சுடுதண்ணியிலேருந்து வெளியே வச்சிங்க அப்படின்னா என்னாகும், அந்த நீராவிலாம் வந்து அதோடைய மாஸ் வந்து குறைஞ்சிரும், ரைட்டுங்களா? நீங்கள் நல்லா கொதிக்க வச்சு தண்ணியை வச்சுருக்கீங்க அப்படின்னா என்னாகும், நீராவி வெளியே போகும், வெளியே போகும்போது உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த மாசும் குறைஞ்சிரும், அந்த சிஸ்டத்துக்குள்ளேயே இருக்கிற மாசும் குறைஞ்சிரும், எனர்ஜியும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து ஓப்பன் சிஸ்டம், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ்டு சிஸ்டம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து க்ளோஸ்டு சிஸ்டம். ஸோ இந்த க்ளோஸ்டு சிஸ்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, பவுண்ட்ரி வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, க்ளோஸாக இருக்கும், பவுண்ட்ரி க்ளோஸ்டாக இருக்கும், மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது, ஆனால் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் நடக்கும். ஸோ இதை எப்படி சொல்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இதோட எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, சேம் அதே பாத்திரம், அதில் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா திறந்து வச்சுருந்தோம். ஸோ அதுக்கு பதில் இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதை ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிடுறோம், ரைட்டுங்களா? ஸோ க்ளோஸ் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும், நீராவிலாம் வந்து வெளியே போகாது. நீராவி வெளியே போகாமல் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, அந்த மூடியோடைய டாப்பில் வந்து கண்டென்ஸ் ஆகி இருக்கும். அப்படி நம்ம சமையல்லாம் போய் பார்த்தோம்னா தெரியும், சமையல் பண்ணி வச்சுட்டு ஒரு மூடி வச்சு மூடி வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், அந்த நீராவிலாம் வந்து போகாமல் அதுக்கு மேலேயே கண்டென்ஸ் ஆகி, அந்த பிளேட்டு மேலேயே கண்டென்ஸ் ஆகி அப்படியே உள்ளே விழுந்துடும். அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா, மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது, சரிங்களா? மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் இருக்காது, ஆனால் ஹீட்டு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும், ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும். சூடாக வச்சுருப்பீங்க தண்ணி ஆறி போயிருக்கும், எதனாலனா ஹாட் பாடியிலேருந்து கோல்டு பாடிக்கு ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அதனால. ஸோ இதுதான் வந்து என்னது, க்ளோஸ்டு சிஸ்டம். ஸோ க்ளோஸ்டு சிஸ்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா, பவுண்ட்ரியை வந்து லாக் பண்ணி வச்சுருப்பாங்க, அதாவது க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க.
சரிங்களா, அதுதான் வந்து க்ளோஸ்டு சிஸ்டம். ஸோ க்ளோஸ்டு சிஸ்டத்தில் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் இருக்காது, ஆனால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும், ரைட்டுங்களா. ஸோ இதோட எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட் தான். ஸோ ஒரு பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட்டில், வால்வ் இல்லாமல் இருக்கிற ஒரு பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு உள்ள கேஸ் இருக்குது, அந்த கேஸ் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம கம்ப்ரஷன் பண்ணும்போது பஸ்ட் ஆகுது, பவர் ஸ்ட்ரோக் வருது, பவர் ஸ்ட்ரோக் பண்ணி என்ன ஆகுது, இந்த சிலிண்டரை மூவ் ஆகுது. ஸோ அப்படிங்கிறப்ப நமக்கு கேஸ் மூலமா ஒர்க் நடக்குது, ஒர்க் டன் நடக்குது, ரைட்டுங்களா. ஸோ இதுதான் வந்து என்னது, க்ளோஸ்டு சிஸ்டம், க்ளோஸ்டு சிஸ்டத்தோட எக்ஸாம்பிள். ஸோ உங்களுக்கு வந்து கேட்பாங்க, க்ளோஸ்டு சிஸ்டம்னா என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரைட்டுங்களா. ஸோ க்ளோஸ்டு சிஸ்டத்தில் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் இருக்காது, நோ மாஸ் ட்ரான்ஸ்ஃபர், ரைட்டுங்களா. அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்க, எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் தான் நடக்கும், மாஸ் டஸ் நாட் டேக்ஸ் பிளேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் இருக்காது, ரைட்டுங்களா. ஸோ இதுதான் வந்து ஐசோலேட் க்ளோஸ்டு சிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது, நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஐசோலேட்டட் சிஸ்டம். ஸோ ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஓப்பன் சிஸ்டம் க்ளோஸ்டு சிஸ்டம் சொன்னோம்ல, அதே மாதிரி தான் ஒரு சிஸ்டம்மு. ஆனால் இந்த சிஸ்டத்தை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இன்சுலேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பவுண்ட்ரியை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இன்சுலேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓப்பன் சிஸ்டத்தில் பவுண்ட்ரி வந்து ஓப்பனாக இருக்கும், சரிங்களா. க்ளோஸ்டு சிஸ்டத்தில் பவுண்ட்ரி க்ளோஸ்டாக இருக்கும். ஐசோலேட்டட் சிஸ்டத்தில் பவுண்ட்ரி க்ளோஸ் ஆகி இருக்கும், பவுண்ட்ரியை வந்து இன்சுலேட்டும் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இன்சுலேட் ஐசோலேட்டட் சிஸ்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பவுண்ட்ரியை க்ளோஸும் பண்ணி வச்சுருப்பாங்க, க்ளோஸ் பண்ணிவிட்டு அதோடைய பவுண்ட்ரியை வந்து இன்சுலேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் நடக்காது, மாஸ் ட்ரான்ஸ்ஃபரும் நடக்காது. ஸோ இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, தெர்மோ ஃப்ளாஸ்க் நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா, நம்ம யூஸ் பண்ணுறோம்ல தெர்மோ ஃப்ளாஸ்க், அதுதான் வந்து இதோடைய பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ அதில் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம சுடுதண்ணியவோ இல்லை கோல்டு வாட்டரோ ஏதோ ஒன்று ஊற்றிருப்போம், சுடுதண்ணியோ இல்லை ஜில்லு வாட்டரோ ஏதோ ஒன்று வந்து ஃப்ளாஸ்க்குள்ளே ஊற்றி வச்சுருப்போம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் நம்ம என்ன இதில் வச்சுருக்கோமோ, ஹாட் வாட்டர்னால் ஹாட்டாகவே இருக்கும், கோல்டு வாட்டர்னால் கோல்டாகவே இருக்கும், சரிங்களா. ஸோ அதுதான் வந்து என்னது, ஐசோலேட்டட் சிஸ்டம். ஸோ ஐசோலேட்டட் சிஸ்டத்தில் பவுண்ட்ரியை வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, இன் அடிஷன் டு தட் பவுண்ட்ரியை என்ன பண்ணியிருப்பாங்க, இன்சுலேட் பண்ணியிருப்பாங்க, அதுதான் ஐசோலேட்டட் சிஸ்டம், ரைட்டுங்களா. ஸோ மூணு தெர்மோடைனமிக் சிஸ்டத்தையும் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கம்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை லைட்டாக மூணு தெர்மோடைனமிக் சிஸ்டத்தையும் கம்பேர் பண்ணியிருக்கோம், அதை பாருங்கள். ஸோ ஓப்பன் சிஸ்டம், அதில் வந்து என்ன நடக்கும், மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும், எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபரும் நடக்கும். மூணு தெர்மோடைனமிக் சிஸ்டத்தையும் கம்பேர் பண்ணியிருக்கோம், அதில் வந்து ஓப்பன் சிஸ்டத்தில் மாஸ் ட்ரான்ஸ்ஃபரும் நடக்கும், எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபரும் நடக்கும். அதில் என்ன இருக்கும், பவுண்ட்ரி வந்து ஓப்பனாக இருக்கும் ஓப்பன் சிஸ்டத்தில். ஸோ க்ளோஸ்டு சிஸ்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, பவுண்ட்ரி வந்து க்ளோஸாக இருக்கும், ஸோ மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது, எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் நடக்கும். ஐசோலேட்டட் சிஸ்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, பவுண்ட்ரியும் க்ளோஸாக இருக்கும், இன்சுலேட்டும் பண்ணியிருப்பாங்க, அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு மாஸ் ட்ரான்ஸ்ஃபரும் நடக்காது, எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபரும் நடக்காது. ஸோ இதான் வந்து தெர்மோடைனமிக் சிஸ்டத்துடைய பேசிக்ஸ், ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ்டு சிஸ்டம், ஐசோலேட்டட் சிஸ்டம். ஸோ இந்த மூணு சிஸ்டத்தையும் வந்து அதோட ப்ராப்பர்ட்டி என்ன, அது என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் நம்மளாலேயே ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது, அது ஜஸ்ட்டு வெறுமனா அந்த சிஸ்டம் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ்டு சிஸ்டம், ஐசோலேட்டட் சிஸ்டம்னு சிஸ்டத்தோட பேர் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. சில சமயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் அட்வான்ஸாக போக போக அது என்னங்கிறத நம்ம தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட் வித்தவுட் வால்வ் அப்படின்னா அது க்ளோஸ்டு சிஸ்டம், அந்த மாதிரி நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து என்ன, இதுக்க மாதிரி மோர் தெர்மோடைனமிக்ஸ் வீடியோ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரிலேட்டடான வீடியோஸு நம்ம சேனலில் வருது, பார்த்துக்கிட்டே இருங்க. நன்றி.